பரவாயில்ல கமலா, நல்ல குழு குழுன்னு புடவை கொடுத்து வந்து உட்காந்துக்கிற. நானும் அசரில் போட்ட ரசோடையே அழிஞ்சு நாரி உட்காந்துருக்கியோன்னு நினச்சேன். அழகா தான் வசதியாக புடவை கொடுத்துட்டு வந்துக்கிறேன். இந்த ஆளுத்து குட்டியெல்லாம் உசாரத்தான் இருக்குது. நம்ம தான் இதெல்லாம் தெரியாமல் நெட்டு புடவையும் கொட்டு புடவையும் கொடுத்துட்டு வந்து அழிஞ்சிக்கிட்டு கிடந்தோம் ஃபஸ்ட் நைட்டில். காக்கா நாட்டி உங்கள் சொந்த ஃபஸ்ட் நைட்டு கதையில யோசிச்சுட்டீங்கவா நேரம்? தாளிச்சேன்னு எடுத்து கெட்ட சொல்லுங்களேன், தாளி கிட்ட சொல்லுங்களேன் மாப்பிள்ளையே. நீ உட்காராம என்னைய உட்கார வச்சுட்டு அவட்ட கேட்டுக்க சொல்லிட்டு நான் பெரிய மனசு அடி. வைத்த மாமி, தாலி கட்டி செயின் எடுத்து மாப்பிள்ளை கையில கொடுங்களேன். சரப்பா தாலி கட்டுட்டோம். ஐயா, உங்க செயின் தான் போடுவியா? நீ தான் செயின் கொடுக்கணும். நீ உங்க செயின் தான் போடுவியா? இது நான் அணிய வைக்கிறது எங்க கிட்ட கேக்குறியா? போ, ரொம்ப அழகு தான் அடைய மகன் தந்தாச்சு, நாளைக்கு மரவணத்துக்கு வந்தா அதுவும் தரணும். இல்ல தாலி கட்டி செயினே போட சொல்வியா போல இருக்கிறடி. அடி என்னடி மச்சி இப்படி சொல்றா? என்ன கூத்து நடக்குதுண்டு காக்கா? இந்தா நீங்களா என்னவா ஒரே தாலி கட்டு தாலி கட்டுன்றியோ? ஏதோ தாலி கட்டுற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு சும்மா ஸ்பெஷலா? அடியா, அங்கே கேட்க மாட்டேன், என்ன கேட்குற பாரு. நீ ரொம்ப தான் நடிப்பாளுவோ தெரியாத மாதிரி இந்த காலத்தில். உங்களுக்கு காமா தெரியாது, மாடி ஊரை வித்துருவியோ? கொடுது அவங்க இல்லை, லாங் செய்யணும் கொடு, நெக்லஸை கொடு, என்னத்தை திண்டிக்கிறாள் அதை கொடு. ஆ காக்கா சரி பொழைச்சி போ, இந்த டைம் இழுக்கலான்னு பார்த்தா விட மாட்டோம் பொழைக்குது. எடுத்து போடு காய்ச்சே. எடுத்து போடுற சரியா போயிட்டா? ஆ வைத்தா மாமி,
மோதிரம். வைதாமச்சி அந்த ஒட்டு பணத்தை எடுத்து கொடுங்க, ஒட்டு பணம் ஒட்டு வாப்பா. இது என்ன பண்ணணும் காக்கா? நானே அபிபா மச்சி கல்யாணத்துல தான் கத்துக்கிட்டேன். இந்த இதுல இருக்குது பத்தியா காயின்ஸ், இது எல்லாத்தையும் ரம்லா மச்சிட நெத்தியில கன்னத்துல அப்புறம் வந்துட்டு நாடியில ரெண்டு கன்னத்துல இப்படி ஒட்டணும். அப்படியா, சரி மெது மெதுவா எல்லாரும் பால் கொடுத்து முடிங்க. அதுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் பண்ணிட்டு வந்துடுறேன். பால் கொடுத்து முடிச்சுட்டு அங்கே தானே வருவியோ? ஃபர்ஸ்ட் ரூமுக்கு அங்கே பார்த்துக்கறேன். அதுமா நல்ல பிள்ளைகளோ, காக்கா வீட்டில் பேவலாட்லாம் பண்ணக்கூடாதுமா, சிம்மாய்க்கும். அடுத்து விடு, அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் ஜகஜம் இப்போ கண்டுக்க கூடாதுமா, எல்லாம் கல்யாண நேரத்துலாம் பண்ண முடியும். அம்மையடா பலூன்லாம் ஊதி வச்சாச்சு தானே, சென்டரில் அடியில் வச்சாச்சு தானே பெட்டிக்கில? ஆ வச்சாச்சு ஹலிமா. அப்புறம் மெயினா என் காக்காவும் ரம்லா மச்சியும் டெய்லி யூஸ் பண்ணுற க்ரீம் ஒன்று இருக்குது, அது போட்டால் தான் நல்லா வாசனையாக பளபளன்னு புது பொண்ணு வாசனை அடிச்சுட்டே இருக்கும். அந்த க்ரீமில் கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸ் கலந்து வச்சுக்கிறேன், அதையோட ட்ரையரில் வச்சுருவோம். ஏன்னா காலையில் அதை எடுத்து ரெண்டு பேரும் தேய்க்கிறப்ப மூஞ்சி ஃபுல்லாக ரோஸ் கலரில் ஆயிரும். ஓகே ஓகே. அந்த இதை வச்சாச்சா, அலாரத்தை திருக்கி வச்சாச்சா? ஆ வச்சாச்சு களிமா. நான் உன்கிட்ட அன்னைக்கே ஹேரி மொபைல் க்ரீம் கேட்டேன்ல, நீ தரவே இல்லை. ஏன் அந்த க்ரீமை நீ போய் கடையில் போய் வாங்கி தேய்க்க மாட்டியோ? நான் கடையிலையும் வாங்குவேன், யார்ட்டையும் வாங்குவேன். உனக்கு என்ன தேவை? நான் உங்களுக்கு அப்புறமா எடுத்துறேங்கோ, இப்போ கையில் இல்லை, அது வீட்டில் தான் இருக்குது. ஆ ஓகே ஓகே, அவசரம் இல்லை, ஒரு அவசரம் இல்லை. அது மாதிரியே நீ அன்னைக்கு தேய்ச்சிருந்தியா ஒரு ஸ்மெல்லாக ரோலானு, அந்த வாசனை எனக்கு சூப்பராக இருந்துச்சு, அதே வாசனை எனக்கும் வேணும். ஆ நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்களேன் வீட்டில். இவ்வளோ மூந்து பத்த மாதிரியே சொல்லுவான், அதே வாசனை தான் வேணுமா, இவ்வளோ சொல்லணும். ஷியோர் ஷியோர், கூப்பிட்டாலும் நாளைக்கு வருவேன், நான் கூப்பிட்டாலும் வருவேன், நீ வா மாமனா இருக்குது. அப்புறம் உமேரா டூத் பேஸ்ட் இதில் அதில் நம்ம கொஞ்சம் போல் இந்த எசன்ஸு ரோஸ் மில்க் எசன்ஸு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அது கொஞ்சம் போல் கலந்து விட்டுருவோமா, அதுலேயும் ரோஸ் மில்க் வாசனையாக வரும். வேணாங்கோ, அதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் கலக்க வேணாம், அதில் வேணாம் ப்ளீச்சிங் பவுடர் கலந்து வைப்போமா? வாய் பொத்து தான் வச்சிடக்கூடாதுடி, ரோஸ் மில்க் எசன்ஸ்னாலும் பரவாயில்லை. ஆ ரோஸ் மில்க் எசன்ஸ் தேய்ச்சோன்னா நல்ல வாசனையாக இருக்குதுன்னு பல் தேய்ச்சிட்டு போயிடுவோம், அதுக்கு சொன்னேன். இல்லைண்ணா ஃபேஸ் வாஷ் பண்ணுற அந்த ப்ரெஷ் வச்ச ஃபேஸ் வாஷ் தானே மச்சான் யூஸ் பண்ணுறோம், அதில் நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸை கலந்து வச்சா எல்லாத்துலேயும் ரோஸ் மில்க் வாடையாக வரும். ஆ ஓகே ஓகே, அதில் அப்புறம் வேறு எண்ணத்தில் கலக்கலாம், எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் கலந்து விட்ருவோம். ஆ சரி சரி, அப்போது நம்ம வந்து வேறு எண்ணத்தில் தேய்க்கலாம், மச்சாண்ட ரோலானு மச்சாண்ட சோப்பு எல்லாத்துலேயும் தேய்ச்சிருவோம். அது அப்படி பண்ணக்கூடாது, நேரில் தெரிஞ்சிருப்படி சோப்பில் வச்சாயோ ஒருத்தி, அது எதுலையாவது வச்சு அதை ப்ரெஸ் பண்ணுறப்ப தான் தெரியணும், அவள் தான் சமைச்சாலே இருக்கும். நீங்களும் ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்களே, அதெல்லாம் பண்ணியாச்சா, ரெடி பண்ணியாச்சா? ஆமாம் ஆமாம். அடியா பொண்ணை கூட வரோம், அடி வாங்க வெளியே, நீங்கள் கடந்துக்கிட்டீங்களோ? எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுனே, வா வா போவோம் வெளியே, அப்பதான் டவுட் வராது. இது என்ன ஆடி பொண்ணு வந்தாச்சு, பொண்ணு உட்கார வச்சாச்சு, மாப்பிள்ளைய காண உண்ணும். அடி ஆமா, அடி ஹமிதா உன் மகனையும் கூடியே என்ன அணியே மேய்க்குது, இவ்வளோ நாள் கல்யாணம் முடிக்கோ கல்யாணம் முடிக்கிறது, இவ்வளோ நாள் தரைக்கும் வானத்துக்குமா குதிச்சுட்டீங்கன்னா இப்போ எங்கள் ஆகணும். நானும் உங்கள் கூட தான் அங்கே வந்தேன், இறங்கி வரப்போ அங்கே தானே போனா, தோழமார் கூட எங்கேயோ போகிறேன் தானே. தோழமார் கூட காக்கா பருத்தி பால் குடிக்க போய்க்கிறான். அடியா இந்நேரத்தில் அடி பருத்தி
ஆளு, வர சொல்லு உங்க காக்காவே. நீங்களே பேசுங்கம்மா போன்ல, என்ன பாருங்க போடுறேன் ஸ்பீக்கர்ல. அட அப்பா சேமத்து வாங்க, நேரம் என்னதான்மா? அது இல்லம்மா, இவனும் விட மாட்டேங்கிறானோ. மாப்பிள்ளையெல்லாம் விட மாட்டோம் நாங்க, இங்கேருந்து இப்போ திருநெல்வேலிக்கு போறோம், குற்றாலத்துக்கு போய் குளிக்க போறோம். நடந்துட்டு ஃபேஸ் மாஸ்க்கு, அப்புறம் பீல் ஆஃப் மாஸ்க்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, முகத்தில் போட்டு பீல் பண்ணுற மாதிரி.
அது அது போக பேபி வெட் வைப்ஸு, நார்மல் நம்ம ட்ராவலுக்கு யூஸ் பண்ண மாதிரி வெட் வைப்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் வந்திருக்குது. செம்ம ஃப்ளாஷ் சேலில் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலிவரி வேறு கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அது யாருக்கு எப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு போன வீடியோலேயே கொடுத்துருந்தோம். உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி இன்ஷால்லாம் பண்ணிடலாம் தமிழ்நாட்டில் இருந்தியோன்னா. ஸோ அது எதுக்கானா ஸ்பெஷல் ஆஃபர், இது என்ன ரீசன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சேனல் இன்ஸ்டா எல்லாமே 5K ரீச் பண்ணிட்டோம், அதனால தான் இந்த ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்குது ரொம்ப ஸ்பெஷல்னால. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்களும் கதவை தட்டிட்டு ஓடிடுறோம், நீங்களும் எஸ்கேப் ஆயிருங்க. பாய். இது எங்கூட்டு கோக்காளிட்டு வேலையாக தான் இருக்கும்.